ஆந்திராவில் சோதனையில் ஈடுபட்டிருந்த காவலரை செம்மர கடத்தல் கும்பல் காரை ஏற்றி கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. போலீசில் சிக்கிய இருவரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்துள்ள நிலையில் அடுத்த கட்ட நகர்வு என்ன? ஆந்திர மாநிலம் அன்னமயா மாவட்ட செம்மர கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு இரகசிய தகவல் ஒன்று கிடைத்துள்ளது. அதில் விலை உயர்ந்த செம்மர கட்டைகளை வெட்டி காரில் கடத்தி வருவதாக மெசேஜ் கிடைத்துள்ளது. அதை கேட்ட போலீசார் உடனே மாவட்டம் முழுக்க எல்லை பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த போலீசாருக்கு அலர்ட் கொடுத்துள்ளனர். செம்மர கட்டை கடத்தல் தொடர்பாக வந்த தகவலை உயர் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி உடனே சோதனையில் இறங்கினர். அப்போதுதான் அந்த படு பயங்கரம் அரங்கேறியது. அன்னமயா மாவட்டத்தில் உள்ள குன்றவாரி சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக அதிவேகமாக வந்த காரை தடுத்து நிறுத்த முயன்றனர். ஆனால் நிற்காமல் சென்ற அந்த கார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் கணேஷ் மீது மோதி அவரை கீழே தள்ளி சாய்த்தது. இந்த சம்பவத்தில் உடல் நசுங்கி கான்ஸ்டபிள் கணேஷ் அதே இடத்தில் பரிதாபமாக மரணமடைந்தார். நிலை தடுமாறி நின்ற காரிலிருந்து கீழே இறங்கி அதில் வந்த 5 பேரும் தப்பி ஓட முயன்றனர். அவர்களில் 2 பேரை அருகிலிருந்த போலீசார் மடக்கி பிடித்தனர். மேலும் 3 அருகில் உள்ள காட்டுப்பகுதிக்குள் குதித்து தப்பி ஓடினர். இந்த கொடூர சம்பவத்தின் தொடர்பாக வழக்கு பதிந்த போலீசார் உயிரிழந்த காவலர் கணேஷின் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து காருடன் அதிலிருந்த 7 செம்மர கட்டைகளையும் பறிமுதல் செய்தனர். மேலும் தப்பி ஓடிய செம்மர கடத்தல் கும்பலை சேர்ந்த 3 தேடி வருகின்றனர். பிடிபட்ட 2 தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என முதற்கட்டமாக தெரிய வந்துள்ளது. வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த காவலரின் மீது செம்மர கடத்தல் கும்பல் காரை ஏற்றி கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.